சரிங்க, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிஎஸ் டூ போர்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் டூ அடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்கும் நம்மளால பிசி மதர் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. ஒரு சில மதர் போர்ட்ஸில் கட் பண்ணிட்டு வராங்க, ஆனால் கிட்டத்தட்ட நிறைய மதர் போர்ட்ஸில் பார்த்தா இது வந்து இருக்குது. ஏன் ஐயரன் மதர் போர்ட்ஸ் பண்ணி கூட இந்த பிஎஸ் டூ போர்ட் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த பிஎஸ் டூ போர்ட்டுங்க பார்த்திங்கன்னா பொதுவாக ரெண்டு போர்ட்டை பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், அப்படிலாம் ஒரு போர்ட்டாக வந்து இருக்கும். அது ஒரு போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு காம்போ ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்போ ஜாக் இல்லை ஒரு காம்போ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஎஸ் டூங்கிற முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்ட் மவுஸ் எல்லாமே யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் மவுஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் டூ போட்டோ ஏதாவது கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பழைய கீபோர்ட் மவுஸ் பிஎஸ் டூ போட்டு யூஸ் பண்ணுற கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இருந்துகிட்டு தான் வந்து இருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பிஎஸ் டூ போட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு போர்ட்டில் வந்து கீபோர்ட் போகணும், ஒரு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மவுஸ் கொண்டு போனோம். இதே காம்போ ஜாக்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு போர்ட்டில் நீங்கள் எந்த கீபோர்டு எந்த மவுஸ் பிஎஸ் டூ போட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போட்டுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான வித்தியாசம். அந்த காலத்து அது ஆதி காலத்துக்கு கூட சொல்லாமல் ஸோ ஆதி காலத்து கீபோர்ட் மவுஸ்க்கான போர்ட்ஸ் எல்லாமே இந்த பிஎஸ் டூ போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் டூ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறனால இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஎஸ்பி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா எல்லா கீபோர்ட் மவுஸும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணுறது. இருந்தாலும் ஒரு சில பழைய கீபோர்ட் மவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்த பிஎஸ் டூ போர்ட் வந்தீங்கன்னா ஐயரன் மதர் போர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பிஎஸ் டூக்கும் யூஎஸ்பிக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ் டூ பார்த்தீங்கன்னா பழசு யூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கோ வந்து யூஸ் பண்ணிட்டு வரும். ஆனால் இது ரெண்டுமே உங்கள் பிசி கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வேறுபடுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது யூஎஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிபி பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும். அந்த எப்பயாசில் பார்த்தீங்கன்னா அவங்க கீபோர்ட் மவுஸ் கிட்ட போயிட்டு கேட்கும், டே எதாவது பண்ணுறீங்களா எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டு அப்படிலாம் மவுஸ் இது வந்து யூஎஸ்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் வேலை பண்ணிச்சு அப்படின்னா அண்ணே யூ கி அழுத்தினா அண்ணே வி கி அழுத்தினா அந்த மாதிரி என்ன பண்ணுச்சோ அதை சொல்லுவோம். மோஸ் வந்து அண்ணே ரைட் கிளிக் பண்ணனா லெஃப்ட் கிளிக் பண்ணனா அந்த மாதிரி அது இஷ்டம் சொல்லுவோம். அப்படிலாம் அண்ணா ஒன்றுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சிபிஐ பார்த்தீங்கன்னா போயிட்டு கீபோர்ட் மவுஸ் கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த பிஎஸ் டூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது போய் உங்கள் சிபிஐ அதெல்லாம் வெயிட் பண்ணாது. ஆனால் யூகே எழுத்துறானே ஆனால் விகே எழுத்துறானே ஆனால் ரைட் கிளிக்னர் லெஃப்ட் கிளிக்னர் அந்த மாதிரி உங்கள் சிபிஐ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா போயிட்டு திணிக்கும்னு சொல்லாருல்ல. சிபிஐ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்கள் சிபிஐ கிட்ட சொல்லிவிடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ சேர்ந்துட்டு ஒரு வேலை தடை போடும் அதனால பர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறது வந்திருக்கும். அதுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் குறையாது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஐ ஸ்டேமே இந்த இதுக்கு ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அப்படிங்க சொல்ல பிஎஸ் டூ சொல்கிறாங்க இந்த சிபிஐ வந்து ஒரு வேலையை கூட வந்து எடுத்துக்கு சும்மா இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு முடிச்சிடும். டக்கு டக்குனு முடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அது கண்டுக்க மாட்டோம். ஸோ அதனால பிஎஸ் டூ போட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஆனால் உங்கள் பிஎஸ் டூ போட்டதான் சிபிஐ அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லுது அப்படிங்கிறனால நீங்களே பார்த்தோம் அப்படின்னா இல்லைதான் உங்களுக்கு லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க தோணும். அதாவது லேட்டன்சின்னா உங்கள் மவுஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்றீங்க அப்படின்னா அந்த டிலே லேக் வந்து உங்கள் மானிட்டரில் எவ்வளோ சீக்கிரமாக தெரியுது. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் ஆட்டிங்க அப்படின்னா உங்கள் மானிட்டரில் வித்தியாசம் எவ்வளோ சீக்கிரமாக தெரியுது அப்படிங்கிறதா லேட்டன்சி. இந்த கேஸில் மானிட்டர் இருக்காது கீபோர்டில் நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் மானிட்டரில் தெரிய டைம். ஸோ அந்த டிலே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் டூவில் வந்து டெக்னிக்கலாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். இந்த கான்செப்ட் படி நீங்கள் இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஏன்னா சொன்ன மாதிரிங்க சிபிஎஸ் எல்லாமே ரொம்ப வேகமாகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க சிபி வந்து இது ஒரு வேலையை கூட வந்து எடுத்துக்காது. ஸோ அதை ஒரு வேலையை கூட கண்டுக்காது. ஸோ டக்குனு போ அப்படின்னு விட்டுரும். ஸோ அதனால் நம்மளால் அந்த வித்தியாசத்தை உணரக்கூட பயங்க முடியாது. ஸோ அதனால் பிஎஸ் டூ போட்டிங்கன்னா போட்டால் ஸ்பீடாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் நார்மலுக்கே ஒரு மோசம் வச்சுருந்தீங்கனாலுமே கூட நீங்கள் வந்து பார்க்கும்போது பெருசாக கண்டுக்கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த பிஎஸ் டூலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மொதல் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது உள்ள பார்த்தீங்கன்னா பின்ஸ் வந்து இருக்கும். ஆனால் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஎஸ் டூ போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். போர்ட்ஸில் அந்த கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்திருக்கும். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி அதிகமாக வந்துருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்ட் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஓடிட்டே இருக்குது, நீங்கள் கீபோர்ட் மவுஸ் கழட்டி மாட்டணும் அப்படின்னா பிசி ஆன் ஆகிட்ட போது நீங்கள் கழட்டி மாட்டணும் யூஎஸ்பியில். ஆனால் பிஎஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கழட்டி மாட்டினீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வரதுக்கு பார்த்தீங்க நீங்கள் பிசி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிசி ஓடிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, டக்குன்னு நீங்கள் பிஎஸ் டூவில் இருக்கிற கீபோர்ட் மவுஸ் கனெக்ஷன்ஸ் எடுத்து எடுத்துறீங்க, மறுபடியும் உள்ள போடுறீங்க. ஆனால் நீங்கள் கழட்டிட்டீங்க மறுபடியும் உள்ள போடுறீங்க, உங்களுக்கு டக்குன்னு பார்த்து வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போய் வரணும். சில வரை இப்படி ஹார்ட் ஸ்வாப் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் பிசி ஆனில் இருக்கும்போது நீங்கள் அந்த வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது உடனே நடக்குது அப்படிங்கிறனால உங்கள் காம்பனன்ஸ் பண்ணி டேமேஜ் ஆகிறதுக்கும் அந்த வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ வந்து அதோட வயசை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அது பழசு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியும் கிட்டத்தட்ட யாருமே பிஎஸ் டூஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாரும் யூஎஸ்பிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஒரு மதர் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா இது இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இது தேவையாக இல்லை. உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு அதாவது நீங்கள் பழைய கீபோர்ட் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து இருக்கலாம். நிறைய மதர் போர்ட்ஸ்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களை இஷ்டம் தாங்க. பட்ஸில் நீங்கள் மதர் போர்ட்ஸ் வாங்கி அப்படின்னா காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுறேன். ஸோ பிஎஸ் டூ போர்ட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதாங்க.